வேண்டாம் 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 வெளியேறு வெளியேறு நிறுத்த நிறுத்த வேண்டாம் 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 உமக்கு வேண்டாம் இடை நிறுத்திய தொழிலாளர்களை சுமத்தாதே சுமத்தாதே பழி வாங்காதே பழி வாங்காதே இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய இணைந்த தொழிற்சங்கத்தினால் இன்றைய தினம் வடபிராந்திய இபோச வடபிராந்திய காரியாலயத்தின் பணிகளை முடக்கும் செயல்பாடுகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது. எங்களுடைய வடபிராந்திய பிராந்திய முகாமையாளரும் அவரோடு இணைந்த அதிகாரிகளும் எங்களுடைய ஊழியர்களுக்கு அதி உச்சமான மனிதநேயமற்ற தண்டனைகள் வழங்கி
வடபிராந்திய நிர்வாக சீர்கேடுகளை செய்து வருவதால் அவற்றையெல்லாம் நாங்கள் வெளி உலகிற்கு கொண்டு வரும் முகமாக ஏற்கனவே கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை நடத்தியிருந்தோம். அதற்கும் எங்களுக்கு தீர்வு கிடைக்காத பட்சத்திலே தற்பொழுது இந்த வடபிராந்திய காரியாலயத்தின் முடக்கத்தை செய்து வருகின்றோம். இதற்கும் எங்களுக்கு தீர்ப்பு கிடைக்காத இடத்து ஏழு சாலைகளை உள்ளடக்கியதான பேருந்து சேவைகள் அனைத்தும் காலவரியேற்ற முறையிலே புறக்கணித்து எங்களுக்கான நீதியான தீர்வினை பெற்றுக்கொள்ளுவதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்கின்றோம். கடந்த வாரம் டான் டிவியிலே யாது முறை போட்டு
அம்பி பரத்தூர் அடிப்போலேயும் தான் தலைவர் வந்து வாங்கஞ்சோம். பரத்தூர் அடிப்போ தலைவர் ஏழடிப்போ அடுத்த முல்லைத்தீவு முல்லைத்தீவு வாங்க யாழ்ப்பாணம் அனைத்து தொழிலாளிகளும் ஏற்றுக்கொண்டு பிராந்தியத்தை மூடுறதால எந்த இழப்பும் எங்களுக்கு இல்லை. ஏன்னா எல்லா பஸ் மூடுது டிப்போ மேனேஜ்மெண்ட் ஒழுங்காக இயங்குது. இவையெல்லாம் பிரச்சனை குறிக்காங்க. அப்போ எங்களுக்கு எங்களோட கோரிக்கையின்படி இவியரை மாற்றி தர வேண்டியதுக்கான கோரிக்கையை இவியர் பைக்கில் வந்து மகஜர் தர்சன் இதுக்கான ஆதாரங்கள் ஓகே. வடபிராந்திய ஏழு சாலைகளை உள்ளடக்கிய இலங்கை போக்குவரத்து சபையின் வடபிராந்திய இணைந்த தொழிற்சங்கத்தின் சார்பில் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் எம்பி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நாங்கள் கையளிக்கின்ற இந்த மகஜரிலே குறிப்பிடப்படுகின்ற விடயமானது இலங்கை போக்குவரத்து சபை வடபிராந்திய நிர்வாக சீர்கேடுகளை வெளிக்கொண்டு வருவதற்கு முகமாகவும் இந்த நிர்வாக சீர்கேடுகளின் மூலம் தொழிலாளர்களுக்கு பாதிப்புகளை ஏற்படுத்துகின்ற அதிகாரிகளை உடனடியாக இடமாற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர்களை இந்த வடபிராந்தியத்தை விட்டு தலைமை காரியாலயத்திற்கு மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாங்கள் இங்கே முன்வைத்து 12/12/2018 அன்று ஒரு கவனேற்பு ஒன்றை நடத்தியிருந்தோம். அதனுடைய அந்த கவனேற்பு எங்களுக்கு கொஞ்சம் பலன் தராத பட்சத்திலே இன்றைய தினம் மக்களுக்கான பேருந்து சேவைகள் எதுவும் பாதிக்கப்படாத வகையில் வடபிராந்திய காரியாலயத்தில் அனைத்து சாலை நிர்வாகமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. வடபிராந்திய காரியாலயத்தை முடக்கும் செயல்பாடு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டு இருக்கின்ற இந்த வேளைகளிலும் முதலாவதாக எமது குற்றச்சாட்டு நேர்முக பரீட்சையில் கலந்து கொண்டவர்கள் இருக்க அவர்களை தவிர்த்து தன்னிச்சையாக சாலை முகாமையாளர் மற்றும் கணக்காளர்களை நியமித்தது தொடர்பாக. இரண்டாவதாக விசாரணை அதிகாரியின் தன்னிச்சையான சர்வாதிகாரிய போக்குடைய அறிக்கை இடுதல்களால் தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாவது தொடர்பாக. இதில் ஒரு குறிப்பிடக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னால் திடீர் பரிசோதனை குழுவினர் பதிகின்ற குற்றச்சாட்டுக்களை வாதாடு நண்பர்கள் மூலம் நாங்கள் விசாரணை அதிகாரிகளின் முன்னால் வாதிட்டு அந்த குற்றச்சாட்டுகளுக்கும் அந்த காப்பாளருக்கும் தொடர்பில்லை என அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்பும் இந்த விசாரணை அதிகாரி தன்னிச்சையாக வேறு அந்த பதியப்பட்ட குற்றச்சாட்டுகளை விடுத்து வேறொரு குற்றச்சாட்டை தான் கண்டுபிடித்த வகையிலே அனைத்து குற்றங்களிலும் குற்றவாளியாக காணப்படுகின்றார் என்கின்ற விதப்புரையின் மூலம் மாதக்கணக்கிலே அவர்கள் இடைநிறுத்தம் செய்கின்ற தீர்ப்பை இவர் செய்து வருவது இலங்கை போக்குவரத்து சபையின் சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஆதாரத்துடன் நாங்கள் நிரூபிக்கின்றோம். அடுத்த இவருடைய இந்த தீர்ப்புகள் வந்து ஏனைய பிராந்தியங்களை விட வடபிராந்தியத்தில் மட்டும் இவை செய்து வருகின்றன. ஏனென்று சொன்னால் தங்களை எவரும் தட்டி கேட்க யாரும் இல்லை என்ற ஆணவத்தோடு இவர்கள் செய்கின்ற இந்த தீர்ப்புகளால் ஒரு தொழிலாளி பாதிக்கப்படுவதால் அவருடைய குழந்தைகள் மனைவிமார் இலங்கை போக்குவரத்து சபையினுடைய வடபிராந்திய இணைந்த தொழிற்சங்கங்களூடாக இன்றைய தினம் அவர்களால் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தினுடைய கோரிக்கைகளை எழுத்து மூலமாக எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். நாங்கள் தொழிலாளர்களுடைய பக்கத்தில் இருக்கின்ற அவர்களுக்கு எதிரான அநியாயங்கள் தொடர்பாகவும் தங்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதிகள் தொடர்பாகவும் அவர்கள் தெளிவாக தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்தோடு வடபிராந்திய போக்குவரத்து சபையினுடைய பிராந்திய முகாமையாளர் மற்றும் ஏனைய அதிகாரிகளோடு இது தொடர்பாக நாங்கள் உடனடியாகவே பேச்சு நடத்தி உங்களுக்கு ஒரு சுமூகமான தீர்வை எடுத்து தருவது எங்களுடைய கடமை. அந்த வகையில் நீங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய மக்களுடைய அத்தியாவசியமான தேவையாகிய இந்த போக்குவரத்து அதனோடு இணைந்த சேவைகளில்
நீங்கள் கரிசனையோடு செயல்படுகின்றவர்கள். உங்களை நாங்கள் கடந்த கால சேவைகளையும் பாராட்டுகிறோம். நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம். இந்த விடயத்திலே அவர்களோடு பேசி ஒரு நியாயமான நிரந்தரமான ஒரு தீர்வை நாங்கள் உங்களுக்கு பெற்றுத்தருகிறோம். அதுவரை இந்த போராட்டத்தை நீங்கள் ஒற்றி வைத்து ஒத்துழைக்குமாறு உங்களை பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம். இவர் எங்களுக்கு தேவையில்லை.